ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன். சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். ஐ எம் லட்சு. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், இதை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் நம்மளோட பேர் வரணுங்கிறது பல பேரோட கனவாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் எப்படி உருவாச்சு, இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை யார் உருவாக்கியிருப்பா அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்னா என்ன, ஏன் இது இவ்வளோ பிரபலமாக பேசப்படுது, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பற்றி தெரியாதவங்களுக்கு இதை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ. இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுங்கிறது வருஷம் வருஷம் உலகத்தில் இருக்கிற பல பேரோட சாதனைகளை புத்தக வடிவில் பதிக்கப்பட்டுட்டு இருக்கிற அச்சீவர்ஸ்க்கான புக்கு தான் இது. இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் புதுசாக சாதனை படைக்கிறவங்களும் ஏற்கனவே படைக்கப்பட்ட சாதனைகளை முறியடிக்கிறவங்களோட பட்டியல் இடம்பெற்றிருக்கும். உலக சாதனைங்கிறது உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் செய்யாத, செய்ய முடியாத அசாத்திய செயல்களை செய்கிறது தான். இந்த அசாதாரணமான அற்புதமான செயல்களை செய்கிறவங்களை உலக சாதனை படைத்த சாதனையாளர்கள்னு சொல்கிறாங்க. எல்லா வகையான சாதனைகளையும் சேகரித்து ஒரு அமைப்பு வருஷா வருஷம் புத்தகமாக வெளியிட்டு வர்றாங்க. அதுதான் கின்னஸ்னு பேர் கொண்ட ஒரு அமைப்பு. இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது கின்னஸ் உலக சாதனைகளில் சாதனையாளர்கள் தவிர சில இயற்கை நிகழ்வுகளும் இடம்பெற்றிருக்கு. அசாதாரணமான சாதனைகள் மட்டுமல்லாமல் சில வேடிக்கையான சாதனைகளும் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றிருக்கு. உலகமே வியந்து பார்க்குற ஓட்டப்பந்தய வீரர் ஹுசைன் போட்டில் தொடங்கி நீளமான நகங்களை கொண்டவர், மிக நீளமான நாக்கினை கொண்டவருங்கிற வரைக்கும் பல சாதனைகள் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றிருக்கு. சரி, இப்போ இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸை யார் உருவாக்கியிருப்பா, யார் அது? அவர் தான் சர் ஹக் பீவர். இவர் இங்கிலாந்துக்காரர். ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காலத்தில் 1910 வருஷம் இந்தியாவில் காவல் பணியில் சேர்ந்து பணியாற்றிட்டு இருந்தார். 1921 வருஷம் இந்தியாவில் இருந்து இங்கிலாந்து திரும்பினார். ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்புறமா கனடா அரசு அந்த நாட்டு துறைமுகங்களை மேற்பார்வை செய்கிற வேலையை அவருக்கு கொடுத்தாங்க. கனடாவில் இருந்தபோது 7 காலம் நியூ பிரான்ஸ்விக் நகரத்தில் இருக்கிற செயின்ட் ஜான் துறைமுகத்தோட மறு கட்டுமான பணிகளை மேற்பார்வை செஞ்சுட்டு இருந்தாங்க. துறைமுகத்தில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பணியை அவர் கைவிட வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்புறமா வேறொரு நிறுவனத்தில் அரசு பணி பார்த்துட்டு இருந்தார். 1946 வருஷம் அர்த்தர் கின்னஸ் சன் அண்ட் கோ நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனராக பொறுப்பேற்றார். அது ஒரு பியர் தயாரிக்கும் தொழிற்சாலை. இந்த பியர் ஃபேக்டரி அர்த்தர் கின்னஸ்ங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை யார் உருவாக்குனாங்கிறத பார்த்தோம். இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுங்கிறத அடுத்து பார்க்கலாம். நவம்பர் 10, 1951 வருஷம் சர் ஹக் பீவர் கின்னஸ் பிரீவரியோட மேனேஜிங் டைரக்டராக இருந்தபோது ஒரு ஷூட்டிங் பார்ட்டிக்கு போனார். அந்த ஷூட்டிங் பார்ட்டி அயர்லாந்தில் இருக்கிற வெக்ஸ்போர்ட் நாட்டில் நடந்துச்சு. இந்த ஷூட்டிங் பார்ட்டிங்கிறது அயர்லாந்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆறு, அதாவது ரிவர்ஸ் லேனியில் நடக்கிற ஒரு பார்ட்டி தான். அந்த ரிவர்ஸ் லேனியில் கண்ணுக்கு தெரிகிற பறவைகளை குறி வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அப்புறமா சர் ஹக் பீவர் ஷாட்டை மிஸ் பண்ணிடுறாரு. அந்த நேரத்தில் ஈரோப்போட ஃபாஸ்டஸ்ட் கேம் பேர்டு, அதாவது மிக வேகமான விளையாட்டு பறவை, கோல்டன் பிளவரா இல்லை ரெட் க்ரூஸாங்கிற சந்தேகம் சர் ஹக் பீவருக்கு வருது. இந்த சந்தேகத்துக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்க நிறைய ரெஃபரன்ஸ் புக்கில் சர்ச் பண்ணுறாரு. ஆனால் இவருக்கான ஆன்சர் எந்த புக்லையும் கிடைக்கவே இல்லை. அப்போதான் சர் ஹக் பீவர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ டவுட்ஸ் வந்திருக்கலாம், ஆனால் அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இந்த வேர்ல்டில் ஒரு புக்கு கூட இல்லைங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அப்புறமா கின்னஸோட எம்ப்ளாயியாக இருந்த கிறிஸ்டபர் சாட்வே, நாரஸ் மற்றும் ராஸ் மெக்ரைட்டருங்கிற ட்வின் பிரதர்ஸை சர் ஹக் பீவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த நாரஸ் ராஸ் மெக்ரைட்டர் இந்த ரெண்டு பேரும் லண்டனில் ஃபேக்ட் ஃபைண்டிங் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 98 நாள் 18 மணி நேரத்தில் முதன் முதலாக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை உருவாக்கியிருக்காங்க. வெற்றிகரமாக 1955 வருஷம் முதல் 198 பக்கங்களை கொண்ட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் உருவாக்கப்பட்டுச்சு.
முதல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் உருவாக்கப்பட்ட உடனே யுஎஸ்ஏல 70,000 பிரதிகளுக்கு மேல விற்பனையாயிருக்கு. இப்ப இருக்கிற நிலவரப்படி 100 மில்லியன் பிரதிகளுக்கு மேல 100 நாடுகள்ல 37 மொழிகள்ல உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் டைம்ல அதாவது செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாசத்துல வெளியிடுறாங்க. இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோட சிறப்பம்சமா 1974 வருஷம் அதிகமா விற்பனை செய்யப்பட்ட புத்தகம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்னு அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. பிறப்பவர்கள் எல்லாம் சாதனையாளர்கள் அல்ல, முயற்சிப்பவர்கள் மட்டுமே சாதனையாளர்கள்.